பரிசுத்த பவுல் ஒரு அருமையான வாக்கியத்தை அவர் சொல்லி இருக்கிறார். அதை நாம் வாசிப்போம். பிலிப்பியர் 4:6. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். சொல்லுங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு வேண்டுதலோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே காத்து கொள்ளும். எல்கானா அன்னாளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், ஏன் அழுகிறாய் அப்படின்னு கேட்டார். 1 Samuel 1:3 இருக்குது. ஏன் அழுகிறாய் அப்படின்னு கேட்டார், ஏன் சாப்பிடாம இருக்கிற? இதுதான் கவலை, கவலையை வெளிப்படுத்தி காட்டுகிற அடையாளங்கள். அன்னாளுக்கு என்ன கவலை என்றால் குழந்தை இல்லை என்ற கவலை. அது 1 நாள் 2 நாள் கவலை இல்லை. பெனி நாள் அவருடைய கவலையை அதிகப்படுத்துவாள். கோபத்தோடு கூடிய கவலை. என கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, அவள் அந்த எல்கானா சொன்னான், நான் 10 பிள்ளைக்கு சமம் தெரியுமா, நான் தான் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி அன்னாள். இந்த மாதிரி புருஷமா இருந்தா நல்லதா இருக்கும். என்ன அவ்வளவு அருமையா அன்னாளை தேற்றினான். ஆனால் அவளுக்கு ஒரு நாள் ஒரு வெளிப்படுத்தல் கிடைத்தது. அது என்ன என்றால், இப்படி இவங்கெல்லாம் மனுஷர்லாம் நம்ம கவலையை போக்க முடியாது. என்ன, நம்முடைய கவலையை போக்குகிற ஒருவர் இருக்கிறார், அவர்கிட்ட போய் தான் நம்ம ஆளணும், அவர்கிட்ட போய் தான் நம்ம கவலையை சொல்லணும், நம்ம பிரச்சனையை சொல்லணும். நானும் வருஷம் பண்டிகை கொண்டாடிட்டு போறேன், பலி செலுத்திட்டு போறேன், இந்த கவலையோடையே செய்துட்டு போறேன். வெனினாலும் பிள்ளைகளும் சந்தோஷமா இருப்பாங்க, நான் ரொம்ப கவலையா இருப்பேன், நான் துக்கமா இருப்பேன். என்ன கொண்டாட்டத்திலும் எனக்கு ஒரு சந்தோஷம் வராது. எப்பவும் மூஞ்ச நீட்டி வைத்து கொண்டு முகத்தை அப்படி ஒரு மாதிரி சோகமா வச்சுக்கிட்டு, எல்லாருக்கும் தெரியும் அவ ஏன் சோகமா இருக்கிறான்னு, எல்லாருக்கும் தெரியும் அன்னாள் அன்னாள்னாலே சோக மூஞ்சி அப்படின்னு தெரியும். அதனால எல்லாரும் கண்டுக்கிட மாட்டாங்க. ஆனால் புருஷன் அப்படி இருக்க முடியுமா? அதனால அவர் அடிக்கடி தேற்றுவார். ஆகவே இந்த உலகத்தில் மனுஷருடைய தேற்றுதல் உற்சாகம் மூட்டுதல் என்கிறது நமக்குள்ளே அவ்வளவு வேலை செய்கிறதில்லை, வேலை செய்கிறதில்லை. கவலைப்படாதே என்று என்னதான் புருஷன் சொன்னாலும், மனைவி சொன்னாலும், அப்பா சொன்னாலும், அம்மா சொன்னாலும், போதகர் சொன்னாலும், அது அங்கதான் இருக்கிறது, அது போக மாட்டேங்குது. ஆனா சொல்றவர்கிட்ட சொன்னா அது போகும் அப்படின்னு தான் பவுல் சொல்றாரு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படின்னு சொன்னா, எல்லாவற்றையும் குறித்து அப்படின்னு சொன்னா, அதை எப்படி எடுத்துக்கணும், நீங்கள் கவலைப்படும் காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்துன்னு அர்த்தம். நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தேவனுக்கு அதை தெரியப்படுத்துங்கள். ஏன் அவருக்கு தெரியாதா அப்படிலாம் கேள்வி கேட்டுறக்கூடாது. தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆகவே தன்னை தேற்றின தன்னுடைய கணவன், அன்னாளை நேசிக்கிற அநேகர்
அவளுக்கு ஆறுதலும் தேறுதலும் சொல்ல முன்வந்தாலும் அவள் ஒன்றை கண்டுபிடித்தால் எனக்கு உண்மையான ஆறுதல் என்னை உண்மையாக என்னை இந்த கவலையிலிருந்து வெளிக்கொண்டு வருகிறவர் என் தேவன்தான் என் தேவனந்தான். அதனால சீலோவில் இருக்கிற ஆலயத்துக்கு வேகமாக போனான், புருஷனோட போகல தனியாக போனான். போய் தேவாலயத்தில் போய் பலிபீட தண்டையில் உட்கார்ந்து அவள் ரொம்ப நேரம் ஜபம் வெகு நேரம் ஜபம் பண்ணினாள் என்று அங்கே வேதத்தில் இருக்கிறது. அதை பாஸ்டர் ஏலி பார்த்து கொண்டே இருந்தார். பாஸ்டர் ஏலி அந்த வாசலில் உட்கார்ந்துருந்தார். அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, லைட்டாக கண்ணு தெரியுது. ஏதோ ஒரு பொம்பளை உட்காந்து பலிபீட தண்டையில் முணு 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 முணுன்னு முணுங்கிக்கிட்டு இருக்கா. அவ என்ன சொல்கிறானே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு என்னென்னமோ சொல்கிறார். அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டெல்லாம் சொல்லிட்டார். ஆனால் அந்த அண்ணாள் சொல்லுகிற பதில் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கிறது. முதலாம் அதிகாரத்தில் 9 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், அதை நீங்கள் கவனியுங்கள். பின்பு அவள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உமது அடியாளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார். அப்படி அவள் பொருத்தனை பண்ணி ஜபம் பண்ணுகிறாள். அவள் வெகு கர்த்தருடைய சன்னதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டு இருந்தாள். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, கவலை நிறைஞ்ச பொம்பளை நான் என்றா. எனக்குள்ள ஒரு கவலை குடிகொண்டிருக்கிறது. நான் இப்படியெல்லாம் மதுபானமெல்லாம் நான் அருந்தலையா? நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று சொன்னாள். இதைத்தான் பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் போது 4:6 7 சொல்லியிருக்கிறார். நான் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். அவள் அழுதாள், அவள் மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் என்று சொல்லியிருக்கிறது. சில நேரம் இருதயம் கவலையினால் பாரத்தினால் நிறைந்திருக்கும் போது நீங்கள் ஜெபிக்க போனீங்கன்னா ரொம்ப கண்ணீர் வரும். கவலை நிறைந்த உள்ளத்தோடு ஜெபிக்க நீங்கள் சென்றால் நிச்சயமாக உங்களுக்கு அதிகமான கண்ணீர் வரும். அப்படித்தான் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னாளுக்கு அப்படித்தான் அழுக வந்தது. ரொம்ப அழுதாள் என்று சொல்லியிருக்கிறது. சத்தம் போடலையாம், ஆனால் அழுதாள். சொல்கிறேன், நான் வந்து ரொம்ப இருதய கவலை எனக்கு இருக்கிறது. நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, ரொம்ப கவலை எனக்கு இருக்குதுயா. அதனால் உங்களுடைய ஆண்டவர் சமூகத்தில் வந்து என் இருதயத்தை ஊற்றி விட்டேன், கண்ணீராய் ஊற்றி விட்டேன் என்று சொல்லுகிறாள். இதை அனுபவமாக்குங்கள், எந்த கவலையானாலும், எந்த வாழ்க்கையில் எந்த கவலையானாலும் மனுஷரிடத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தேவனிடத்தில் அதை சொல்ல வேண்டும், அதை நாம் புரிந்திருக்க வேண்டும்.
தேவனிடத்தில் சொல்லுகிற அந்த அனுபவத்தை, அதாவது ப்ராக்டிக்கலாக அது இருக்கணும். என் கவலையை கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்காருயா, எனக்கு என்ன கவலைன்னு அவருக்கு தெரியும். அவர்கிட்ட போய் நான் கண்ணீர் விட்டுட்டேன்னா எனக்கு என் பிரச்சனை எல்லாம் தீந்துடும் அப்படி நினைக்கணும். அப்படி இல்லை, கண்ணீர் நம்ம கவலையெல்லாம் யார் யாருக்கிட்டேயோ சொல்லி, யாரோ பாவம் தெரியாமல் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டுட்டாங்க. அவ்வளோதான் உன் சாடின சாடல் இருக்க, உன் பிரச்சனையை சொல்லி எப்படி இருக்கிறன்னு கேட்குறியா, பார்த்தாலே தெரியலையா உனக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. எல்லாம் எல்லார் முன்னால் எப்படி இருக்கணும்னா கவலை இல்லாதவங்க மாதிரி இருக்கணும். ஆனால் அன்னாள் அப்படி இருக்கல, எல்லார் முன்னாலேயும் மூஞ்சி நீட்டிக்கிட்டு தான் இருந்தா. கவலை மறைந்திருக்குமா, கவலை மறைந்திருக்குமா எனக்கு தெரியல. எத்தனை பேர், சிலருக்கு அனுபவம் இருக்கா, சிலருக்கு நேச்சுரலாகவே ஸ்மைலிங் ஃபேஸ், சிரிச்ச முகமாக இருப்பாங்க. என்ன சில சந்தோஷமா, நல்ல சந்தோஷமான ஒரு சம்பவம் நடந்தா கூட அப்படித்தான் இருப்பாங்க, உள்ளம் சிரிக்குதான் மூஞ்சி, அது ஒரு மோசமான மூஞ்சி, சந்தோஷத்தை வெளிப்படுத்தி காட்டாத மூஞ்சி. எங்க வீட்லயும் அப்படி மூஞ்சிங்க இருக்குது பாஸ்டர் அப்படின்றீங்களா, என்ன சந்தோஷம் நடந்தாலும் இந்த ஆள் சிரிக்க மாட்டான் பாஸ்டர், சிரிக்கவே மாட்டாங்க. அப்படி சில சுடுமூஞ்சுங்க இருக்கத்தான் செய்யுது. ஆனா சோகத்தை வெளிக்காட்டாம மறைக்க முடியுமா, சோகத்தை வெளிக்காட்டாம கவலையை வெளியே காட்டாம மறைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா மறைக்கலாம், மறைக்கலாம். எங்களை மாதிரி ஆட்கள் கண்டுபிடிச்சிருவோம், சோகத்தை உள்ள வச்சு மூஞ்சில சிரிப்பு வச்சு, ஏன்னா அது ஆர்டிஃபிஷியல்னு கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் ரொம்ப பேருக்கு அப்படி தெரியாது. கத்தருக்கு ஸ்தோத்திரம், இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு அந்த சிஸ்டர் பாருன்னா சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குது அப்படி சொல்லுவாங்க. அல்லேலூயா. நம்ம இங்கே இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், கவலையை இறக்கி வைக்கிற ஒரு இடம் இருக்கு. பேதுரு என்ன சொல்றாருன்னு பார்ப்போமே. பேதுரு என்ன சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரொம்ப அருமையா அவர் சொல்றாரு. 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். உங்களை கவலைக்குள் ஆழ்த்துகிறவன், உங்களுக்கு நிறைய கவலையை கொடுக்கிறவன்.